மாலத்தீவு, பங்களாதேஷ், நேபாளம், மியான்மர், பூட்டான் உள்ளிட்ட 6 நட்பு நாடுகளுக்கு கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி மருந்தை வழங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக பூட்டானுக்கு 150,000 கொரோனா தடுப்பு மருந்துகள் இன்று வழங்கப்பட்டது. மேலும் மாலத்தீவுக்கு 100,000 கொரோனா தடுப்பு மருந்துகள் இன்று வழங்கப்பட்டன. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தடுப்பு மருந்துகளுடன் விமானம் இன்று அதிகாலை புறப்பட்டுச் சென்றது. சீரம் மருந்து உற்பத்தி கழகத்தின் கொரோனா தடுப்பு மருந்தை பெறும் முதல் சர்வதேச நாடு பூட்டான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, ஆப்கானிஸ்தான், மொரீஷியஸ் உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கு தடுப்பு மருந்து வழங்குவது தொடர்பாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாள நாட்டின் அவசர தேவைகளுக்காக 10,00,000 கொரோனா தடுப்பூசிகளை வழங்க இந்தியா உறுதியளித்துள்ளது. இந்தியா வந்திருந்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதீப் கியாவளி, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்து நேபாளத்திற்கு கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய நேபாள சுகாதாரத்துறை அமைச்சர் ஹிர்தேஷ் திரிபாதி, நேபாளத்திற்கு 10,00,000 தடுப்பூசிகளை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் நேபாள தலைநகர் காட்மாண்டிற்கு நாளை வந்து சேரும் என்றும் நேபாள சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் உலக நாடுகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்தை வழங்குவதில் இந்தியா பெருமிதம் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இன்று முதல் நட்பு நாடுகளுக்கு வழங்கப்படும் தடுப்பு மருந்துகள் அடுத்தடுத்த நாட்களில் மற்ற நாடுகளுக்கும் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளாா்.